السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا وسیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்திரத்தைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு வித்திரத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் காட்டிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது இந்த சிறிய ஒரு உரையினை தோங்குகிறேன். இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் இதே போன்று ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் நம் உடலில் இருக்கின்ற உறுப்புகளுக்கு ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டால் கைக்கோ காலுக்கோ தலைக்கோ கண்களுக்கோ ஏதாவது ஒரு உறுப்புகளுக்கு உடலில் நமக்கு ஒரு சேதம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்தால் உடனே மருத்துவரிடத்திலே சென்று உரிய சிகிச்சை பெற்று அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நாம் பாடுபடுகிறோம். அதிக கவனம் அதிலே நாம் செலுத்துகிறோம். அந்த உறுப்புகளை பாதுகாக்க, அலங்கரிக்க, அந்த உறுப்புகள் சேதப்படாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகள் உண்டுமோ எல்லா வழிமுறைகளையும் நாம் பின்பற்றுகிறோம். அதே நேரத்தில் மனித உறுப்புகளிலேயே மனிதனை ஒட்டுமொத்தமாக இயக்குகின்ற ஒரு சதை துண்டு உடம்பிலே உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நுஃமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பார்க்கிறோம். மனித உடம்பில் ஒரு சதை துண்டு உண்டு, அது கெட்டுப்போனால் மனிதனுடைய அனைத்து உறுப்புகளும் கெட்டு போய்விடும்.
ஆகவே அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் மனித உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களுடைய உள்ளத்தில் அந்த உள்ளத்தில் ஒரு மனச்சிதைவு ஏற்பட்டால் அதெல்லாம் பிறருக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. என்னுடைய மனசு எல்லாம் காப்பாற்ற வேண்டும், கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் மனது கெட்டு போன எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடு பழகுகிற எல்லோருக்கும் தெரியும் இவன் மனச்சிதைவு ஏற்பட்டவன் என்று. ஆகவேதான் சொல்லுவாங்க, என்னதான் சொன்னாலும் கல்லிஞ்ச காரணம் இருக்கான, திருந்த மாட்டேங்கிறான் சொல்றாமா இல்லையா? ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அது தெரியாது. என்னதான் குரானுடைய வசனங்களை சொன்னாலும், ஹதீசுகளை சொன்னாலும், மறுமையை பற்றி பேசினாலும், நரகத்தை பற்றி பேசினாலும், அல்லாஹ்வை பற்றி பேசினாலும், நிறைய பேர்கள் பாருங்கள் சமுதாயத்திலே திருந்தவே மாட்டார்கள், திருந்த முயற்சி எடுக்க மாட்டார்கள். என்ன காரணம்? அந்த நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அவன் இழந்து போய்விட்டான். நல்ல செய்தியை உள்வாங்குகிற அந்த சக்தி அந்த மனிதர் இழந்து போய்விட்டார் என்றுதான் அவனுடைய அர்த்தம். அல்லாஹு தஆலா திருக்குறானின் சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சத்தியம் இது என்று ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிந்தோம். இதுதான் நேரான மார்க்கம், இது இறைவனுடைய வேதம். இறைவன் ஒருவன் உண்டு, மறுமை ஒன்று உண்டு, நிச்சயமாக மரணம் என்பது நிச்சயமானது. அந்த மரணத்திற்கு பிறகு நிச்சயம் இறைவன் சன்னிதானத்திலே நிறுத்தி கேள்வி கணக்கு கேட்பான். எல்லாவற்றையும் மனிதன் நம்புகிறான், ஆனால் அதன்படி மனிதன் செயல்படவில்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா ஸம்இஹிம் வஅலா அப்ஸாரிஹிம், அவர்களுடைய உள்ளத்திற்கும் அவர்களுடைய செவிக்கும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். உள்ளத்திற்கு முத்திரையிட்டு விட்டால், என்ன நடக்கும் என்று சொன்னால், எந்த செய்தியும் காதில் தான் வரும், உள்ளத்துல இறங்காது, அவனை இயக்காது அந்த உள்ளம். அது அல்லாஹுடைய ஒரு கோபப்பார்வை. அப்ப அதிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் முதற்கட்டமாக காப்பாற்றணும். நம்மளாம் ஆதமுடைய மக்கள் ஒரு காலத்துல தவறு செஞ்சிருப்போம், பாவங்களை புரிஞ்சிருப்போம், திருந்தி நடக்கணும்னு சொல்லி முன்னுக்கு வந்திருக்கும் போது அல்லாஹனுடைய உதவியும் அல்லாஹுடைய கிருபையும் கண்டிப்பா நமக்கு தேவைங்க. இப்ப இந்த திருக்குறான் விளக்கு உரை வகுப்புல முதல் முதல் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, உள்ளம் குறித்து கவலை கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க, நம்மளை சுத்தி கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பள்ளிவாசல் இருக்கு முதலாளிகளுடைய ஊர்கள்ல, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க ஆனா தொடுவதற்கு மனசே வரமாட்டேங்குது. நல்ல நல்ல நண்பர்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அந்த நண்பர்களுடைய நடவடிக்கை அவர்களை திருத்த பயன்படவில்லை. நிறைய பேர்கள் பாருங்கள் இது போன்ற பல உரைகளை கேள்விப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் திருந்த மனமில்லாமலே உலகத்திலே வாழ்வார்கள். அதுல என்ன காரணம்? மனச்சிதைவு ஏற்பட்டதுதான் காரணம். அந்த மனச்சிதைவிலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டு நம்முடைய உள்ளம் குறித்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். உடலில் இருக்கிற உறுப்புகள் குறித்து எப்படி கவலைப்படுகிறோமோ அதே போல நம்முடைய உள்ளம் குறித்தும் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த திருக்குறான் விளக்கு உரை வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 284வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை நீங்க ஒன்றுக்கு பல முறை நீங்க படிச்சு பார்த்தாலும், அல்லது இப்ப நான் விளக்க உரை சொல்றேன் கேளுங்க, இதுல உங்களுக்கு என்ன தோணுது, சஹாபாக்களுக்கு என்ன தோன்றியது என்பதை கொஞ்சம் வேறுபடுத்தி பார்த்தீங்கனாலே அந்த சமுதாயத்தினுடைய உயிர் அந்தஸ்து நமக்கு புரியும். லில்லாஹி மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானம் பூமி அல்லாவுக்கு சொந்தமானது, வானங்களும் பூமியும் அல்லாவுக்கு சொந்தமானது. வயின் துபுத்து மாஃபி அன் புசிக்கும் அவ் தொகுஃபூ யுஹாசிபுக்கும் பிகில்லா, நீங்கள் வெளிப்படுத்தினாலும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதை விசாரணைக்கு கொண்டு வந்தே தீர்வான். அல்லாஹ் நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்திலும் அல்லாஹ் பேராற்றல் உடையவன், சக்தி படைத்தவன். ராய் இதை கேட்டிருப்பீங்க இப்ப நீங்க. ஆனா இந்த வசனம் இறங்கணும்னா சஹாபாக்கள்ல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில ஒரு சில கூட்டம் அழுக ஆரம்பிச்சு. இந்த வசனம் இறங்கின உடனே அழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போகவும் செஞ்சாங்க. அழுகிறதுக்கு இந்த வசனத்துல என்ன இருக்கு? லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வமாஃபில் அர்த், வானம் பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வயின் துபுத்து மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ்,
நீங்கள் வெளிப்படுத்தினாலும் உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் மறுமையில் அதை கொண்டு வந்தே தீருவான். நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான். அழுகிறதுக்கு என்ன இருக்குதுல, என்ன இருக்குன்னா உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதை மறுமை நாளிலே வெளிப்படுத்தி விசாரிப்பேன் என்று சொல்லிவிட்டானே. அது விசாரணைக்கு கொண்டு வந்தால் குற்றம் பிடிக்கப்பட்டால் நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுமே. அப்படியானால் நரக தண்டனை அனுபவிக்காமல் நாம் சொர்க்கமே செல்ல முடியாதா என்று நினைத்து அழுதவர்கள் எல்லாம் யாரு? சாதாரண மக்கள் அல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்களுடைய மகன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். உள்ளம் என்பது தீமையும் நன்மையும் அடிக்கடி வந்து போகக்கூடியது. அப்படிப்பட்ட உள்ளத்தில் பதிவாகக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லாம் மறுமை நாளிலே விசாரணைக்கு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்ப அது நினைத்து, அந்த உள்ளம் சார்ந்த விஷயம் நினைத்து கவலை கொண்டு அழுதார்கள் அந்த சஹாபாக்கள். அவருடைய அழுகையை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாரு, அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வேதத்தில் ஒரு சில வசனங்களை ஏற்போம், ஒரு சில வசனங்களை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி யூதர்கள் அழிந்து போனதை போல நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்டார்கள். உடனே அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த வார்த்தையை பார்த்த உடனே, இல்லையா ரசூலல்லாஹ், நாங்கள் கட்டுப்பட்டோம், செவியேற்றோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பினோம், தூதரை நம்பினோம் என்று உடனே அவர்கள் திரும்ப பேச ஆரம்பித்தார்கள். அதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன், மூமின்களும் தூதர்களும் அல்லாஹ் இறக்கியவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். செவியேற்றோம், கற்றுப்பட்டோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் உடனே அந்த சட்டத்தை மாற்றுகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹு தாலா சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிய உடன் தான் சஹாபாக்கள் கொஞ்சம் ஆஸ்வாசம் அடைந்தார்கள் என்று ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் உள்ளம் குறித்து கூட கவலை கொண்டார்கள், உள்ளம் குறித்து கூட சகாபாக்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தார்கள். உள்ளம் கெட்டுப்போய்விடக் கூடாது. நல்ல உபதேசங்கள் உடனே கிடைத்தால் உடனே திருந்தி நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். தவறுகள் நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு சுட்டி காட்டப்பட்டால் உடனே நம்முடைய ரப்பு நமக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்லி திருந்தி வாழ வேண்டும். நாம் ஒரு பாவம் செய்யும் போது, தவறுகள் செய்யும் போது திருக்குறானின் மூலமாக நமக்கு அது தவறு, ஹராமானது, பெரும்பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டால் உடனே திருந்த வேண்டும். அவர்கள்தான் இறை விசுவாசிகள், அவர்கள்தான் முத்தக்கீன்கள், அவர்கள்தான் முஃமின்கள், அவர்கள்தான் தக்குவாவை முழுமையாக பெற்றவர்கள், நேர்வழியை பாதுகாக்க தெரிந்தவர்கள் அவர்கள்தான். நேர்வழியும் தக்குவாவும் ஈமானும் எப்ப நம்ம கைவிட்டு போகும் தெரியுமா? நாம் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை படித்தும் திருந்தாமல் நடக்கும் போது, இது போன்ற உபதேச கூட்டங்களில் நல்ல நல்ல செய்திகளை சொல்லப்பட்டும் கேட்டும் நாம் திருந்தாமல் நடக்கும் போது நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படாத நிலை உருவாகும். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு காலம் வரும், அது எப்படிப்பட்ட காலம்? காலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் அவன் முஸ்லீம் ஆகி விடுவான். அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது நாம் வாழுகிற காலத்தில்? சாதாரண அற்ப காரியங்களுக்காக வேண்டிய எல்லாம் இஸ்லாத்தை தூக்கி வீசிட்டு போறாங்களா இல்லையா? பத்திரிகை செய்தி படிக்கிறோமா இல்லையா? அற்ப காரணங்களுக்காக, அற்ப சுகங்களுக்காக ஒரு ஆணை பிடித்தான், ஒரு பெண்ணை பிடித்தது, ஒரு ஆண் பிடித்தது என்கிற ஒரு காதல் அல்லது திருமணத்திற்கு தேர்வு செய்தல் என்கிற அடிப்படையில் பாருங்க, இஸ்லாத்தை விட்டுட்டே போயிடுறாங்க. இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட, வன்கொடுமை என்று சொல்லப்பட்ட எத்தனையோ பெரும் பாவங்கள், வட்டி போன்ற பெரும் பாவங்களை சர்வ சாதாரணமா ஏன் செய்யறாங்க? அவர்கள் செய்வதற்குண்டான அந்த துணிச்சல் அவர்களுக்கு யார் கொடுத்தா? பெரும் பாவத்தில் ஈடுபட்டு மரணித்தா நம்முடைய நிலைமை என்ன என்று அல்லாஹ் திருக்குறானிலே என்ன சொல்லுகிறான்? நரக நெருப்பை தாங்குகிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா? நரக நெருப்பினுடைய சிறிய வேதனையை கூட அனுபவிக்க முடியுமா? முடியாது. நம் கண் எதிரே எத்தனையோ பேர்கள் நமக்கு முன்னால் மரணித்து போறாங்க. மரணித்து போறதையெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். இது ஒரு நிரந்தரமான உலகம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. எனக்குரிய தேதி, உங்களுக்குரிய தேதி, நம்முடைய குடும்பத்திலே உள்ளவருடைய தேதி, அந்த மரண தேதி என்னவென்று யாருக்குமே தெரியாது.
நல்லா இருப்பாங்க, திடீர்னு ராத்திரி தூங்குவாங்க, காலில் இருந்துச்சு பார்த்தா ஆளக்கானது. அந்த மௌத்து செய்தி சொன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, நேத்தனையும் கூட நல்லா பேசினாரு சொல்றமா இல்லையா, நேத்தனையும் கூட நல்லா இருந்தாரு, அவரா மௌத்தா போயிட்டாரு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் துனியாவுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட அந்த வாழ்வுல ஐங்கால தொழுகையை முறைப்படி பேணாம ஹராமான காரியங்களை செய்து கொண்டு நாம் வாழும் போது அந்த மௌத்து வந்ததுன்னா நம்மளால தாங்க முடியாதுங்க. மௌத்துக்கு பிறகு போய் எங்கேயாவது போய் தௌபா செய்ய முடியுமா, பிரார்த்தனை செய்ய முடியுமா, அழுது புலம்ப முடியுமா, ஒண்ணுமே நடக்காது. அதோட ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அப்ப நம்முடைய உள்ளம் குறித்து எப்பொழுதும் கவலை கொள்கிற மக்களாக நாம் என்றைக்குமே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் செல்லந்தாக உரைகள் செல்லவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒரு பாவம் செய்யும் போது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது அந்த கருப்பு புள்ளி தொடர்ந்து அந்த உள்ளத்தை ஆக்கிரமித்து விடுகிறது. இறுதியில் அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் மரணிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாவம் செய்யும் போது உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்தவுடனே அந்த பாவத்தை நினைத்து அந்த அடியான் அழுது புலம்பி அந்த பாவத்திலிருந்து விலகி வாழும் போது அந்த கருப்பு புள்ளி அல்லாஹு தஆலா உள்ளத்தில் இருந்து அகற்றி விடுகிறான், உள்ளம் தூய்மை அடைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு முலம் தான் இருக்கும். சொர்க்கம் செல்வதற்கு ஒரு மனிதன் ஒரே ஒரு முலம் தான் இருக்கும். திடீரென விதி அவனை மீறி அவன் தீமையான காரியங்களை செய்து அவன் நரகத்திற்குரியவனாக மாறிவிடுகிறான். ஒரு மனிதன் நரகத்திற்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். மரணம் நெருங்குவதற்கு முன்னதாக திடீரென அந்த மனிதன் தன்னுடைய வாழ்விலே மாற்றங்களை உண்டாக்கி நன்மையான காரியங்களை செய்து அவன் சொர்க்கவாசியாக கூட மாறலாம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? தொழுதுட்டு இருக்கக்கூடிய யாரும் தொழாத மக்களை பார்த்து கிண்டல் அடிக்க கூடாது. நான் ரொம்ப திருந்தி வாழ்ந்துட்டேன், நான் ரொம்ப மூமீன், நான் ரொம்ப அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவன் என்று சொல்லி தொழாத மக்களையோ இஸ்லாத்தை பின்பற்றாத மக்களையோ பார்த்து ஏளனமாக பேசக்கூடாது. காரணம், யார் சொர்க்கவாசி யார் நரகவாசின்றே தெரியாது. ஒரு சம்பவத்தை பாருங்க, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் யாருன்னு சொன்னா வலி எழுதுகிற தோழர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, மௌத்தா போறதுக்கு முன்னாடி மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுடைய பட்டியல் ஒன்றை தயாரித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபாவுடைய கையில கொடுத்து மௌத்தா போயிட்டார். ஏன் அப்படி ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டது என்று சொன்னா, இஸ்லாத்துக்குள்ள அவர்கள் ஊடுருவி முக்கிய இடங்களில் பொறுப்புகள் வகித்து மக்களுக்கு இமாமாக நின்ற தொழுகை நடத்தி முக்கிய மசூராக்களிலே ஊடுருவி ஆலோசனைகளை சொல்கிறோம் என்கிற பெயரில் அந்த சமூக அமைப்பை சீர்குலைக்கக்கூடிய நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முனாஃபிக்கினுடைய பட்டியலை தயாரித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபாவுடைய கையில கொடுத்து மௌத்தா போயிட்டார். ஹுதைபாவுடைய கையில அந்த முனாஃபிக்குடைய பட்டியல் இருக்கிறது என்பதை உமர் அவர்கள் போன்ற பெரிய பெரிய நபித்தோழர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார், அபூபக்கருடைய ஆட்சி காலம் ரெண்டு வருட காலம், அதற்கு பிறகு உமருடைய ஆட்சி காலம் வந்தது. நல்ல கவனிக்கிற சம்பவத்தை, உமர் அல்லையனுடைய ஆட்சி காலம் வந்த உடனே உமர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஹுதைபா அவர்களை கூப்பிடுறார். ஹுதைபா அவர்கள் வந்த உடனே, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுடைய கையில் அந்த முனாஃபிக்கினுடைய பட்டியலை தந்தாரே, அதை கொண்டாங்க நான் படிச்சு பார்க்கணும்ங்கிறார். உதைபா அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், அது ஒரு அமானிதம், தர முடியாது என்று சொல்கிறார்கள். உமர் அலியல் அவர்கள் பல முறை பேசி பார்க்கிறாங்க, கேட்டு பார்க்கிறாங்க, உதைபா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் தர முடியாது என்று. உமர் அவர்கள் பயன்படுத்த வாசகம் என்ன தெரியுமா? உமர் அவர்கள்ட யாரு, ஒரு வழியில வந்த சைத்தான் இன்னொரு வழியில் ஓடி விடுகிறான். உமர் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிவிட்டான். உமர் அவர்கள் சொர்க்க வாசி, உமர் அவர்கள் சொர்க்க வாசி. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உதைபா அந்த பட்டியலை கொடுக்க மறுத்த உடனே அடுத்தது சொன்ன வார்த்தையை பாருங்க, உதைபா ஹத்தாவுடைய மகன் உமருடைய பெயர் அந்த பட்டியலில் உண்டுமான்னு கேட்டார். அந்த பட்டியல்ல ஹத்தாவுடைய மகன் உமருடைய பெயர் உண்டுமா என்று பார்த்தாவது சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னா, எவ்வளவு பெரிய ஒரு இரையச்சம், எவ்வளவு பெரிய பழுத்த ஈமானுடைய பிரதிபலிப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த உள்ளம் குறித்து எந்த அளவுக்கு அவர்கள் பயந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில நிஃபாக் வந்துவிடக் கூடாது, நயவஞ்சகத்தனம் வந்துவிடக் கூடாது,
முனாஃபிக்கினுடைய பட்டியலில் நாம் சேர்ந்து விடக்கூடாது, அந்த நிலையிலேயே நாம் மரணித்து விடக்கூடாது என்பதில் எவ்வளவு கண்ணு கருத்துமாக இருந்தாங்க. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் சார்ந்த பிரார்த்தனை என்று வரும்போது அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ் எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏங்குவா செஞ்சாரு, அந்த உள்ளம் தடுமாற்றம் அடையக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெட்ட வெளி மைதானத்தில் காற்றுக்களால் புரட்டி அடிக்கப்படுகின்ற ரெக்கைகளை போலத்தான் மனித உள்ளம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டெடி மைண்டோட மனுஷன் இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா செய்ய தோணும், ஏதாவது காரியத்தை பார்த்தா அதை அனுபவிக்க தோணும், ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா மனிதனுடைய மனசும் அங்கு இங்கும் அங்குமிங்குமாக அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். மனிதனுடைய உள்ளத்தை மனிதன் கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். மனித மனம் போகிற இடத்திற்கெல்லாம் மனிதன் போக ஆரம்பித்தால் அந்த மனிதனுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்காது, வறுமையில தோற்று போய் விடுவான். அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் மனிதனுடைய கையில வேணும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரம் குறித்து பேசும்போது சொன்னார்கள், பெரும் செல்வந்தன் யார் தெரியுமா, மல்டி மில்லியனர் யார் தெரியுமா, யாருக்கு போதும் என்ற மனம் உண்டுமோ அவர்கள் தான் பெரும் செல்வந்தர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சம்பாதித்துக் கொண்டே இருக்கிற பேராசை குணமுடையவர்கள் அல்ல செல்வந்தர்கள். போதும் என்ற மனம், எனக்கு என்னுடைய ரப்பு தந்தது போதும், எல்லாவற்றையும் விட என்னுடைய ரப்பு என்னை நல்லத்தான் வச்சிருக்கிறான், என்னுடைய ரப்பு எந்த குறையை வைக்கலன்னு சொல்லி அந்த உள்ளத்தை அடக்கி ஆளுகிற தன்மையை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நல்ல உபதேசங்களை கேட்ட உடனே திருந்திடணும். நாளைக்கு திருந்தோம், மத்த நாளைக்கு திருந்தோம், இவங்களுக்கு என்ன இதே தான் வேலை, எப்ப பார்த்தாலும் பயன் போட்டிருப்பாங்க, மறுமை பத்தி சொல்லுவாங்க, நரகத்தை பத்தி சொல்லுவாங்க, பயமுறுத்துறதுக்குன்னே இவர் ஒரு ஆளை கூட்டு வருவாங்க, இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா திடீர்னு அந்த பயமுறுத்துற சம்பவம் வந்துன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. அதுதான் உலகத்துல என்னன்னு சொன்னா திருந்தி வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும். சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாம் அதுக்கு நிறைய நமக்கு பயன் தரும். இந்த அளவுக்கு உள்ளம் சார்ந்த விஷயத்தில் பயந்து தக்குவாவில் படுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நேசிச்சான் தெரியுமா உங்களுக்கு? சுபஹானல்லாஹ், பல நாள் பேசலாம். அந்த உத்தம தோழர்களை ரப்பல் ஆலமீன் நேசித்து அவர்களுக்கு கொடுத்த உயிர் அந்தஸ்தை பல நாள் பேசுகிற அளவுக்கு செய்திகள் கடல் போல கிடக்கின்றது ஹதீஸ் கிதாபுகள்ல. உஹது போர் பாருங்க நாளைக்கு நடக்க போகுது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், பயான நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய தந்தை அப்துல்லா அவர் வந்து சொல்றாரு, மகனே நீ போர்ல கலந்து கொள்ளாத, மகனே நீ நடக்கக்கூடிய உகது போர்ல நீ கலந்து கொள்ளக்கூடாது, உனது தந்தை நான் கலந்து கொள்வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வாக்கு கொடுத்து விட்டேன், நாளைக்கு போர் நடக்கும் போது நான் போய் தான் ஆகணும், நீ போருக்கு வராத. நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால், உன்னுடைய தந்தையாகிய அப்துல்லாவாகிய எனக்கு இவ்வளவு கடன் உண்டு, இவ்வளவு வரவு உண்டு, இந்த வரவை எல்லாம் வாங்கி இந்த கடனை எல்லாம் அடைச்சு நமக்கு 6-7 பெண் பிள்ளைகள் உண்டு, அந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய குடும்ப பொறுப்பு உன் கையில நான் ஒப்படைச்சிட்டு நான் போறேன் போருக்குன்னு சொல்லி போருக்கு போறார். ஜாபிர் அவர்கள் தந்தை இப்படிப்பட்ட பொறுப்பை தன் மீது சுமத்திய காரணத்தினால் போருக்கு போகாம மறாவது நாள் போர் நடக்கிற களத்தில் தன்னுடைய தந்தை அப்துல்லாவை வழி அனுப்புறார். அந்த போர் உகது போர் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ஒரு போர். அந்த போர் முடிந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன தன்னுடைய தோழர்கள் அப்படியே பார்வையிட்டு வராங்க. பார்வையிட்டு வந்தா உகது போரை பொறுத்தவரை எதிரிகள் ரொம்ப மூர்க்கத்தனமா வந்தாங்க, உடம்புகளை எல்லாம் அக்குநூறாக சிதைத்து கொண்டார்கள் அந்த பாவிகள். அப்படிப்பட்ட முடிவோடு தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. அந்த அடிப்படையில் ஜாபிரருடைய தந்தை ஷஹீதானார், உடல் உறுப்புகள் எல்லாம் மிக மோசமான அடிப்படையிலே சேரத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. ஜாபிர் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு அந்த உகது போர்க்களத்திற்கு ஓடுறார். ஓடி தன்னுடைய தந்தையை பார்க்க முயற்சி செய்யும் போது சஹாபாக்கள், அது மிக கோரமான ஒரு மரணமாக இருக்கிற காரணத்தினால் ஜாபிர் தாங்க மாட்டார் என்று சொல்லி சஹாபாக்கள் தடுத்தார்கள், பார்க்க அனுமதிக்கல. ரொம்ப போராடினாரு, இல்ல உங்க தந்தையை நீங்க இந்த குளத்துல பார்க்காதீங்கன்னு சொல்லி தடுத்தாங்க. சகோதரிகளுக்கெல்லாம் அந்த செய்தி கேள்விப்பட்டு தன்னுடைய தந்தை இறந்து போன செய்தியை கேட்டுப்பட்டு பெண் மக்கள் எல்லாம் அழுக ஆரம்பித்தார்கள். உகது போர்க்களத்திற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வாசகம் என்ன தெரியுமா? அப்துல்லாவின் குடும்பத்தினர்களே நீங்கள் அழாதீர்கள்,
உங்களுடைய தந்தை அடக்கம் செய்யப்படுகிற வரை மலக்குமார்கள் தங்களுடைய ரக்கைகளின் மூலம் அவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உகது போர் என்பது பகல் நேரத்தில் ரொம்ப கடுமையான வெயில் இருக்கிற நேரம். மலக்குமார்கள் ரக்கைகளின் மூலம் உங்களுடைய தந்தைக்கு அடக்குகிற வரை அந்த அவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அவங்களும் மனுஷன்தான் நம்மள மாதிரி, எல்லா ஆசாபாசமும் அவங்களுக்கு இருந்தது. அவர்களும் உலகத்துல பெரிய பெரிய துறவிகள் எல்லாம் ஒன்றுமில்ல, மனைவி இருந்தது, மக்கள் இருந்தது, குடும்பம் இருந்தது, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற வருமானத்தை திரட்ட வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அந்த சஹீதான உடனே மலக்குமார்கள் ஓடி வந்து தங்களுடைய ரெக்கைகளை அப்துல்லா அவர்களுக்கு நிழலாக கொடுத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று சொன்னால், அது மக்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ளணும். அதே உகது போல ஜாபீர் அவர்கள் எப்படி பங்கெடுக்கவில்லையோ அதே போல ஹந்தலா என்கிற ஒரு நபி தோழரும் அந்த போரிலே பங்கெடுக்கவில்லை. என்ன காரணம்? ஹந்தலா புதிய மணமகன், புதிய மணமக்களுக்கு போரிலே பங்கெடுக்க அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் ஹந்தலா விதிவிலக்காக மதீனாவிலே இருந்து விட்டார். ஹந்தலா புதிய மணமகனாக இருக்கிற காரணத்தினால் மனைவியோடு முதல் இரவில் அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மதீனாவில் காட்டுத்தீயை போல ஒரு செய்தி பரவுகிறது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார். அதுதான் யூதர்கள் பிரத்யேகமாக பரப்பினாங்க, முனாஃபிக்குகள் பரப்பினாங்க. அந்த செய்தி வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய காதில் விழுது. உடனே மனைவியை விட்டு விலகி அந்தலா அவர்கள் மனைவி இடத்திலே சொன்னாராம், எந்த தூதரின் மூலம் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டினானோ அந்த தூதர் இறந்து போய்விட்டார் என்று மதீனா முழுக்க செய்தி பரவுகிறது. நான் இப்பொழுதே நான் உஹது போர்க்களத்திற்கு செல்லப் போகிறேன், ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்துவிட்டு திரும்ப வருவேன் அல்லது நான் சஹீதாவேன் என்று சொல்லி போர்க்களத்துக்கு ஓடிடுறார். உக்கிரமா அங்க போர் நடந்துட்டு இருக்கு, ரசூலாவுடைய பல் உடைக்கப்பட்ட ரத்தம் கொட்டி கொண்டிருக்கின்றது. அந்த போர்க்களத்திலே அந்தலா அவர்கள் புகுந்து எதிரிகளை தாக்கி அவரும் தாக்குதலுக்கு உள்ளாகி அவரும் குற்றுயிரும் கொலை உயிருமாக இறந்து போய்விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையிட்டு வந்ததிலே அந்தலாவையும் பார்த்து விடுகிறார். அந்தலா எப்படி போர்க்களத்திற்கு வந்தார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது அந்தலாவை சுற்றி மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது. அந்த பாலைவனத்துல அவரை சுத்தி மட்டும் கொஞ்சம் ஈரமா இருக்கு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தலாவுடைய விஷயம் என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி ஆளை அனுப்பினார்கள். தோழர்கள் வீட்டுக்கு சென்றார்கள், மனைவி இடத்திலே விசாரித்தார்கள். அவர் குளிப்பு கடமையான நிலையில் அவர் போருக்கு சென்றார்கள் என்று மனைவி தகவல் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், அத்துணை பேர் முன்னிலையிலும் சொன்னார்கள், ஹந்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள், ஹந்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதுதான் மக்களுடைய வாழ்க்கை. ஏன் சஹாபாக்களுடைய பெயரையெல்லாம் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு என்று ஏன் சொல்லுகிறோம்? ஏன் அல்லாஹு தஆலா அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்று ஏன் சொல்லுகிறார்? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் பத்ரு போரில் பங்கெடுத்த எல்லோருக்கும் மரணிக்கின்றவரை பொது மன்னிப்பு என்று அல்லாஹ் ஏன் அறிவித்தான்? எனது தோழர்களை ஏசாதீர்கள், ஏசுகிற மக்களை நீங்கள் பார்த்தால் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை நாசமாக்கி விடுவான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் சொன்னார்கள்? உகது மலையளவுக்கு நீங்கள் தங்கத்தை தர்மமாக கொடுத்து நீங்கள் நன்மையை பெறலாம், ஆனால் என்னுடைய தோழர்கள் ஒரு தானிய மணி உண்டுமே உண்டுகிற மணி கோதுமை, ஒரு தானிய மணியை தன்னுடைய கையளவோ கையின் பாதியளவோ கொடுத்து கூட நீங்கள் அடைகிற அந்த நன்மை அவர் அடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் சொன்னார்கள்? அந்த அளவுக்கு ஈமான், அந்த அளவுக்கு தக்குவா, உள்ளம் குறித்து பயந்தார்கள். மறுமையிலே எங்கே சொர்க்கம் கைவிட்டு போய்விடுமோ, எதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு தியாகம் செய்தோமோ, அதெல்லாம் மறுமையிலே இழந்து போய்விடுமோ என்று எப்பொழுதும் கவலை கொள்ளுகிறவர்கள் சஹாபாக்கள், எப்பொழுதும் கவலை கொள்ளுவார்கள். ஒரு தோழரை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தொழுகை முடித்து திரும்பி அமர்ந்து அந்த நண்பர்களை அப்படியே பார்ப்பாங்க. ஒரு நாள் பார்த்தாங்க ஒரு தோழரை காணோம், ரெண்டாவது நாள் பார்த்தாங்க ரெண்டாவது நாள் அவரை காணோம், மூன்றாவது நாள் பார்த்தார்கள் மூன்றாவது நாள் அவரை காணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. சாயித் பின் நபி வக்காஸ் அவர்கள் இருந்து, யார் ரசூலல்லாஹ், எனது வீட்டுக்கு அருகில் தான் அந்த தோழர் இருக்கிறார், நாம் போய் விசாரித்து வரவா என்று சொல்லி அனுமதி கேட்டு விசாரிக்க சென்றார். விசாரிக்க சாயித் பின் நபி வக்காஸ் அவர்கள் போனா மூணு நாளும் வீட்டுக்குள் தனிமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார் அந்த தோழர். ஏன் அழுதாரு? அல்லாஹு தஆலா திருக்குறானில் ஒரு ஆயத்தை இறக்கினான் இவர் இருக்கிற அந்த சபையில். அந்த ஆயத்து என்ன சொல்கிறது? யார் தூதருக்கு முன்னிலையில் குரலை உயர்த்தி சப்தம் போட்டு அந்த தூதரை அவமதிக்கின்ற வகையில் யார் பேசுகிறாரோ
அவருக்கே தெரியாமல் அவருடைய அமலை நான் அழித்து விடுவேன் அல்ல ஒரு எச்சரிக்கை அவர் ஆயத்திருக்கணும். ஏன்னா அவர்கள்லாம் அரபிகள், சத்தம் போட்டு பேசுவாங்க. அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவருக்கு முன்னாடி எல்லாம் சும்மா சாதாரணமா எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி முகமது எல்லாம் கூப்பிட முடியாது. அவருக்கு முன்னாடி போய் உட்கார்றதுக்கு ஒரு ஒரு கண்ணியம் வேணும். அவருக்கு முன்னாடி சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி பேசுற மாதிரி காட்டுக்கூச்சல் பேச முடியாது. அவருக்கு முன்னாடி எல்லாம் குரலை உயர்த்தி பேசக்கூடாது இப்படின்னு ஒரு ஆர்டர் வந்தது. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகி பள்ளியில தனிமையில உட்கார்ந்து அழுகுறாரு. வீட்டுக்குள்ளார என் அமலெல்லாம் அழிஞ்சு போச்சேன்னு சொல்லி அழுகிறாரு. எதுக்கு அழுகிறாரு? உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமலை அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ஆயத்துல என் அமலெல்லாம் நாசமா போச்சேன்னு அழுகிறாரு. சாது பின் அபி வக்காஸ் சொல்றாரு, நான் எத்தனை முறை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் நான் சத்தம் போட்டு நான் பேசியிருப்பேன், குரலை உயர்த்தி நான் பேசியிருப்பேன், என் அமலெல்லாம் அழிந்து போய் விட்டதே, எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்தேன் அதெல்லாம் அழிந்து போய் விட்டதே. பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டாதான் நிறைய பேர் அழுவான். சுனாமியோ பூகம்பமோ வந்து நடுவீதிக்கு வரும்போது சம்பாதிச்சது எல்லாம் போச்சேன்னு சொல்லி எல்லாரும் அழுவாங்க. அப்படித்தானே? இவர் எதுக்கு அழுகிறாரு? செய்த அமலெல்லாம் போச்சே, செய்த இபாதத்துகள் எல்லாம் போச்சே, விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருந்த அமல்கள் எல்லாம் போய்விட்டதே என்று சொல்லி அழுகிறார் அந்த தோழர். சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டார். யார சொல்லதான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை, உடம்பு நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறார், குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை. அவர் இந்த வசனத்தை நினைத்து பயந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் அபி வக்காஸை அழைத்து சொன்னார்கள், அவரிடத்திலே போய் சொல், அவர் சொர்க்கவாசி. அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், அவர் ஒரு சொர்க்கவாசி. ஏனென்றால் இயற்கையாகவே சப்தம் போட்டு பேசுகிற மனிதருக்குரிய வசனம் அல்ல அது. வழக்கத்திற்கு மாற்றமாக அந்த சபையில் தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசுகிற மக்களுக்குரிய வசனம் அந்த வசனம். அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த செய்தியை கேட்ட பிறகுதான் அந்த தோழர் அழுகையை நிப்பாட்டினார். அமல்கள் அழிந்து போய் விடுமோ என்று அஞ்சியவர்கள் சஹாபாக்கள். நமக்கு என்னைக்காவது அந்த கவலை வந்திருக்குதா? தொழுதுட்டு வெளியே வந்து நாலு பேரை பத்தி அவதூறா பேசுறோம், புறமா பேசுறோம், பேசுனா நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருமேன்னு என்னைக்காவது ஒரு கவலை இருக்கா நமக்கு? யார் ஒருவர் அசருடைய தொழுகையை விட்டு விட்டானோ அவன் குடும்பங்களை இழந்தவனை போல் ஆவான், நன்மைகளை எல்லாம் இழந்தவனை போல் ஆவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அசருடைய தொழுகை வாழ்க்கையில பேணுறோமா? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீரமைச்சு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அமல்களை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோம், சொர்க்கம் கிடைக்குமா, இதே நிலையில் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய தாயுடைய நிலைமை என்ன, தந்தையுடைய நிலைமை என்ன என்று கவலைப்பட்டவர்கள் அந்த தோழர்கள், கவலைப்பட்டவர்கள் அந்த சகாபாக்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கணும், உள்ளம் குறித்து கவலைப்படணும். நாம் இப்படியே இருந்துட்டு இருக்கிறோமே, திடீர்னு மௌத்தா போனா மறுமையில் எந்த கிரெடிட்டும் இல்லையே, பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, மனைவி மக்களுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வச்சாச்சு, மறுமையில் ஒண்ணும் இல்லையே. இறந்த பிறகு எதை கொண்டு போய் மறுமையில் அல்லாட்ட கொண்டு போய் காண்பித்து எதை வைத்திருப்பாலும் நமக்கு சொத்து தரப்போறான். மறுமை நாளில் நமக்கு நன்மை, சொர்க்கம் செல்வதற்குரிய அமல்கள் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? சஹாபாக்கள் யோசித்தார்கள், சஹாபாக்கள் வருத்தப்பட்டார்கள், அதற்காக வேண்டி அவர்கள் கவலை அடைந்தார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோமே, அந்த ஹதீஸுகளை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது, அந்த சம்பவங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி விடக்கூடாது. நிறைய படிப்பினைக்குரிய சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம், நிறைய படிப்பினைக்குரிய சம்பவம். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் யாருன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க பகல் முழுக்க 24 மணி நேரம் தூதரை கொலை செய்ய என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தவர் அம்ரு பின் ஆஸ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை கேட்டாலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு, இஸ்லாம் குறித்து யாராவது பேசினால் அவர்களை கொன்று விடுகிற அளவுக்கு கோபம். எப்பொழுதும் குருவிய வாடோடு மக்களுடைய வீதியிலே சுற்றி கொண்டிருப்பார், எங்காவது பார்த்தால் அவரை கொண்டு விட வேண்டும் என்கிற ஒரு மூர்க்கத்தனமாக நடந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவிலே இருக்கிற நஜ்ஜாசி மன்னர் இருக்காரா இல்லையா, அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதில மூன்றாவது விஷயம் என்னன்னா, அம்ரு பின் ஆஸ் அவர்கள் ரொம்ப பெரிய சொற்பொழிவாளர், கவிதை நயம்பட பேசுகிற ஆற்றல் படைத்தவர், எந்த ஒரு சம்பவத்தையும் இல்லைன்னு பேசிடுவார், இருக்குன்னு பேசிடுவார், அப்படிப்பட்ட நாவன்மை உடையவர். அந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களைத்தான் குறைசிகள் எல்லாம் சேர்ந்து இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையில முதல் ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா, அபிசீனியாவுக்கு 70 பேர், அவங்கள போய் திரும்ப நஜ்ஜாசி மன்னன் போய் பேசி கூட்டிட்டு வந்து திரும்பவும் கொடுமை செய்யறதுக்காக வேண்டி குறைசிகள் கையில கொஞ்சம்
நான் நஜ்ஜாஷி மன்னருக்கு கொஞ்சம் நன்கொடைகளை எல்லாம் கொடுத்து இந்த அம்ருபின் ஆசத்தான் குறைசிகள் எல்லாம் அனுப்புனாங்க. ஜாபருடைய தலைமையில போனாங்க, உஸ்மான் அவர்களுடைய தலைமையில போனாங்க நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட. இந்த அம்ருபின் ஆசவர்கள் ஜாபிர் தலைமையில் போன அந்த மக்களை போய் திரும்ப அழைத்து கொண்டு வருவதற்காக வேண்டி நஜ்ஜாஷி மன்னன் போய் நாக்குல விஷம் தடவி நயம் பட பேச ஆரம்பித்தார். உங்க ஊருக்கு வந்திருக்காங்களா ஒரு 50 100 பேர், இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? யாருன்னு தெரியாமலேயே நீங்க உங்க ஊர்ல அடைக்கலம் முடிச்சு வச்சிருக்கிறீங்க. அவங்க எல்லாம் நீங்க மதிக்கக்கூடிய ஈசா நபியை திட்டக்கூடியவங்க. எதை சொன்னா அந்த நாட்டிலே இருக்கிற மன்னனுக்கு கோபம் வருமோ, எதை சொன்னால் அகதிகளாக அந்த மக்களை திரும்ப அந்த நாட்டிலே இருந்து வெளியேற்றுவாரோ, அப்படிப்பட்ட வாசகங்களை எல்லாம் தொகுத்து சொல்றாரு. நீங்க வணங்குகிற ஈசாவை திட்டக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். ஏதோ முகமதுன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் வந்திருக்கிறாராமா, அவரை நபின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாங்க எல்லாரும். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாத்தியர்கள், உங்களுடைய வேதம் இருக்க புனிதமான வேதம், அந்த வேதத்தை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் இப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறாரு? நண்பர் அல்லவா அம்ருபின் ஆசு. அந்த நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறார்? அந்த தோழர்களை எல்லாம் அழைத்து என்ன விஷயம்னு கேட்கும்போது அவங்க படிச்சுன்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஈசா நபி இப்படி சொல்கிறான், மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்படி சொல்கிறான் என்றெல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை படிச்சுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் விசாரிக்கிறாரு அந்த நஜ்ஜாஷி மன்னர். மனதளவில் அவருக்கு வந்தவர் இறை தூதர் தான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். மனதளவில் வெளியே சொல்ல முடியாது. அம்ருபின் ஆஸ் அவர்களை போயிட்டு நீ நாளைக்கு வான்னு சொன்னார். ஒரு நாள் அந்த ஊர்ல தங்குறார் அம்ருபின் ஆஸ். ரெண்டாவது நாள் அம்ருபின் ஆஸ் வந்த உடனே அம்ருபின் ஆஸ் தனியா கூட்டிட்டு போய் சொன்னாரு, நீ வந்திருக்கிற உன்னுடைய நோக்கம் சரியில்லை, அந்த மக்கள் நல்ல மக்கள், ஆகவே அவர்கள் எல்லாம் திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் தெளிவா சொல்லிடுறாரு. அம்ருபின் ஆஸ் விடல. மறாவது நாள் திரும்பவும் போய் அந்த ஒரு சபையை கூட்டி அந்த சபையை குழப்பி எப்படியாவது அவர்களை அந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என கடுமையான முயற்சி செய்கிறார். நஜ்ஜாஷி அவரை தனியாக அழைத்து சொன்னார், அம்ருபின் ஆசே, உன்னுடைய போக்கு தவறு. முகம்மது என்று உங்களுடைய ஊரில் மக்காவில் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் இறை தூதர் என்று சொன்னார். என்னுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட அகமது என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இறை தூதர் தான் வந்திருக்கிறார். அந்த இறை தூதரை பின்பற்ற வேண்டியது உனது கடமை, எனது கடமையும் கூடன்னு சொன்னார். என்ன செய்யணும்னு திரும்ப கேட்டார் அம்ருபின் ஆஸ். இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டார். மதீனாவுக்கு போயிட்டாரு. மதீனாவில் போய் உடனே அவரை போய் சந்திச்சு இஸ்லாத்தை தழுவினார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையின் மூலம் இஸ்லாத்தை தழுவாதவர், நஜ்ஜாஷி மன்னருடைய உபதேசத்திற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லி மதீனாவை நோக்கி பயணமாகிறார். அந்த அபிசீனியாவில் இருந்து மதீனாவை நோக்கி பயணமானால் அவர் எதிர்த்து செய்ய இருந்து காலிதுபின் வலியில வழியில வழியில பார்த்துடுறாரு. காலிதுபின் வழியில எங்க போயிட்டு வர்றீங்க? நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை போய் பார்த்து இஸ்லாத்தை தழுவிட்டு நான் வரப்பானுகிறார் அவரு. உடனே அம்ருபின் ஆஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்க மதீனாவுக்கு சென்ற சம்பவம் முஸ்லீம்ல பாருங்க. முஸ்லீம் என்கிற ஹதீஸ் கிதாபுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சபைக்கு அம்ருபின் ஆஸ் அவர்கள் வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் எழுந்து உஷாராகி விட்டார்கள். காரணம், கல் நெஞ்சக்காரன், ஏன் கட்ட எண்ணமுடையவன், அல்லாஹ்வுடைய ரசூலை கொள்வதற்காக வேண்டிய அலைந்து திரிந்த ஒரு பாவி. அவன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு வருவதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் எழுந்து வாள்களை உருவி தயாராக இருந்தார்கள். வந்து கீழே அமர்ந்து மண்டியிட்டு தலையை தாழ்த்தி அம்ருபின் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெயரை கேட்டால் வெறுத்து வந்தேன், நான் உங்களுடைய மார்க்கத்தை வெறுத்தேன், ஆனால் நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அம்ருபின் ஆஸுக்கு முன்னாடி கையை நீட்டி எனது கையில் ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அம்ருபின் ஆஸ் கையை நீட்டி ஒப்பந்தம் செய்ய போகும்போது தன்னுடைய கையை மடக்கிட்டார், ஒப்பந்தம் செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, ஏன் ஒப்பந்தம் செய்யலை, என்ன காரணம்னு கேட்டார். அம்ருபின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், நான் மிகப்பெரிய ஒரு பாவி, நான் செய்யாத அநியாயமே கிடையாது, நான் செய்யாத அக்கிரமமே கிடையாது, என்னை விட ஒரு பாவியை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றால் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் உத்தரவாதம் தந்தால் மட்டும் நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஹிஜ்ரத்து செய்கிறாரோ அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறாரோ அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரசூலை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஏற்று அந்த அம்ருபின் ஆஸ் அவர்கள் மரணிக்கும் போது ஒரு செய்தியை சொல்றாங்க,
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகம் எப்படி இருந்தது என்று என்னிடத்தில் யாராவது கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? நான் தலை நிமிர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளவு மானக்கேடு எனக்குன்னு சொன்னார். பார்த்தா கொல்லணும்னு சொல்லி நடந்தமே இந்த ஒரு இறை தூதரை என்று சொல்லி கூணி குறிஞ்சு வாழ்ந்தவர் அம்ர் பின் ஆஸ். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப பெரிய கண்ணியை கொடுத்து வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளான ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்கும் இஸ்லாமிய பிரச்சாரங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தோழர், மரண நேரத்தில் பாருங்க செவுத்தன் பக்கம் முகத்தை திருப்பி தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அவருடைய மகன், அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவரை சுத்தி நிற்கிறாங்க. ஏன் அழுகுறீங்க, என்ன காரணம்? உங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய துவா செஞ்சிருக்காங்களே, உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்கு கொடுத்துட்டாங்களே, ஏன் அழுகுறீங்க? சொன்னாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமத்து தௌஹீத் நான் என்னுடைய செல்வங்களிலேயே மிகப்பெரிய செல்வமாக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நான் அதற்கெல்லாம் அழுகல. நான் என்னுடைய வாழ்வில் மூன்று கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறேன். அந்த மூன்று கட்ட வாழ்வை நினைத்து நான் இப்பொழுது அழுகிறேன் என்று சொன்னார். முதல் கட்ட வாழ்வு அந்த தூதரை எங்க பார்த்தாலும் கொல்லணும்னு சொல்லி அலைந்து இருந்த வாழ்வு இஸ்லாத்துக்கு முன்னாடி. அப்படியே நிலையில் நான் மரணித்திருந்தால் என்னுடைய மறுமை வாழ்வு என்ன ஆயிருக்கும்? எந்த நிலையில தூதரை கொல்லணும்னு சொல்லி ஒரு அறியாமை காலத்துல வாழ்ந்தன, அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் என்னுடைய வாழ்வு என்னாவது? மறுமையினுடைய வாழ்வு நரக படுகொலைக்கு போயிருப்பட அதை நினைச்சு நான் அழுகிறேன். அல்லாஹ் அதிலிருந்து என்னை காப்பாற்றினான். இரண்டாவது கட்ட வாழ்வு, தூதருக்கு முன்னிலையில் நான் இஸ்லாத்தை ஏற்ற போது தூதர் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு. அன்றைக்கு நான் மரணித்திருக்க கூடாதா? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது அம்ர் பின் ஆஸே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரே, அந்த இரண்டாவது கட்ட வாழ்வில் நான் மரணித்திருந்தால் நான் சொர்க்கம் போயிருப்பேனே. அதை தாண்டி ஒரு மூன்றாவது கட்ட வாழ்வு, இஸ்லாத்தில் என்னை நான் இணைத்துக் கொண்டு பல்வேறு துறைகளில் நான் பணியாற்றி இப்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறேன். என்னுடைய வாழ்வில் இருக்கிற நற்கர்மங்களை நினைத்து நான் அழுகிறேன்னு சொன்னார். நான் செய்த இஸ்லாத்தில் இணைந்த பிறகு நான் செய்த நற்கர்மங்களை நினைத்து நான் அழுகிறேன்னு சொன்னவர் யாரு? யாரு? சாதாரணமான தோழர் அல்ல. நம்முடைய கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் வரணும் எப்பவாவது. எதுக்கு? நம்மள்கிட்ட என்ன நன்மையான அமல் இருக்குது? நாம் ஒரு ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோமே, வயசு 30 தாண்டி 40 ஆயாச்சே, அதிகமா வயசு 70-80க்குள்ளான்னு ரசூலா சொல்லிட்டார. இனி அதிகபட்சம் ஒரு 20-25 வயசான வாழ போறோம். இந்த 20-25 வயசும் நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டியே சம்பாதிக்கிறதுலேயே முழுக்க முழுக்க நோக்கமாக இருக்கிறோமே, தப்பில்லையே. இருந்தாலும் அல்லாவை திருப்திப்படுத்துற மாதிரி இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒண்ணு செய்யணுமே, சொந்த வாழ்க்கையில இவாதத்தை செய்யணுமே, அல்லா நம்மளை நேசிக்கணுமே, அல்லாவுடைய நேசத்தை நாம் பெறணுமே, அல்லா நம்மளை கைவிட்டு விடக்கூடாது, நரக நெருப்புடைய சிறிய வேதனை கூட தாங்காமல் சொர்க்கம் போனமே என்று சொல்லி என்னைக்காவது காகிதத்துல ஒரு 3.5 தொழுது அழுதுருக்கிறோமா? அழுத சரித்திரமே கிடையாது. வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லாம அழுதுருப்போம், மனைவியோட 2-3 நாள் போன் பேசல, டவர் சரியா கிடைக்கலாம், கொஞ்சம் கண் கலங்கி இருப்போம். லீவ்ல இருந்து அங்க போய் திரும்ப லீவ் முடிஞ்சு வரும்போது மனைவி மக்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அழுதுட்டு ஃப்ளைட் ஏறி இருப்போம். இப்படித்தான் நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கு. சொந்த அமலுக்காக வேண்டி, நற்கர்மங்களுக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி கண்களை என்னைக்காவது தண்ணீர் வந்திருக்குமாங்க? வரணுங்க. நாம் நம்முடைய நிலை குறித்து என்றைக்காவது யோசித்து பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல நிழல் போல செவற்றுக்கு முன்னாடி போய் நின்று பேசுவார். உமரே நீ அல்லாஹுவை பயந்து கொள், அவர் தனியா பேசுவார். ராத்திரி ஆச்சுன்னு சொன்னா செவத்துக்கு முன்னாடி போய் நின்று, உமரே நீ அல்லாஹுவை பயந்து கொள், உனக்கு அல்லாஹ் அமானிதமான ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான், குடிமக்களை குறித்து நீ விசாரிக்கப்படுவாய் என்று சொல்லி அவர் சுயமா பேசுவார். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார் மக்களுக்கு, அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னால் தினசரி உறங்க செல்லும் போது உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். ராத்திரி தூங்க போகும்போது இன்னைக்கு நம்ம என்ன நற்கர்மங்களை செய்தோம், இன்னைக்கு ஏதாவது அமல்களை செய்து அந்த அமலை யாருக்காவது கொடுத்துட்டு போயிருக்கிறோமா, அமலை பாதுகாத்துட்டு வந்து தூங்குறோமா, ஏதாவது பாவம் செஞ்சோமா இன்னைக்கு என்று சொல்லி தினசரி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அனலைஸ் செய்துங்கள், பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். குற்றங்கள் குறையும், இரையச்சம் உருவாகும். அந்த குற்றங்கள் குறைந்து இரையச்சம் உருவானால் மறுமையிலே வெற்றி பெறலாம். ஆகவே சுய பரிசோதனை உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்கள் சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க உலகத்துல.
கவலையடைந்தார்கள், நற்கு நன்மையான அமல்களை குறித்து ஏக்கம் கொண்டார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், பயான நிறையனை கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே சிறந்த ஒரு நபித்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி அன்றைக்கு என்ன செய்தார்னா, ஒவ்வொரு தோழர்களுக்கும் மூன்று பேரிச்சம்பளத்தை கொடுத்துட்டு இருந்தார். ரேஷன் திட்டத்தில் மூன்று பேரிச்சம்பளம் ஐந்து பேரிச்சம்பளம் ஒரு நாள் உணவு அன்றைக்கு அதை மக்களுக்கு. அந்த பேரிச்சம்பளத்தை வாங்குறதுக்கு வரிசையில் வந்து நின்னாரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல அஞ்சு பேரிச்சம்பளத்தை கொடுத்தாரு. அவர் பசி தாங்காம ரெண்டு பேரிச்சம்பளம் தின்னுட்டு பாக்கி மூன்று பேரிச்சம்பளத்தை சட்டை பைக்குள்ள போட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்டாரு, சட்டை பையக்குள்ள போட்டீங்களா அது யாருக்குண்டு? யார் சொல்லலாம், என் தாய் வீட்டில் பசியும் பட்டினியுமா இருக்கிறா, தாய்க்கு கொடுக்கறதுக்காக வேண்டி எடுத்துட்டு போறேன்ட்டாரு. இந்த அவன் தாய்க்கு ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம்னு கையில கொடுத்தாரு. அபூ ஹுரைரா மக்கள் மத்தியிலே பிரபலயமாக இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யும் போது அவருடைய தாய் இஸ்லாத்துக்கு வரல. தினசரி வீட்டில் போராட்டம், அம்மாவுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் ஏன், பெத்த தாய் இல்லவா? வறுமை நாளில் நம்முடைய கண் எதிரே பெத்த தாயோ தந்தையோ மக்களையோ நரகத்திற்கு அல்லாஹு தாலா எடுத்து சென்றால் பார்த்து பார்க்கிற சக்தியே நமக்கு கிடையாது. போராட்டம் வீட்டில், தினசரி போராட்டம். ஒரு நாள் ரொம்ப அழுதுட்டு வரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அபூஹுரைரா என்ன நடந்தது? யார் ரசூலல்லாஹ், என் தாய் உங்களையே ஏசி விட்டார். நான் இஸ்லாத்தை சொன்னேன், மார்க்கத்தை போதித்தேன், ஒரு கட்டத்தில் என் தாய் என்னை ஏசுவதை காட்டிலும் உங்களை ஏசி விட்டார்கள் யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் நேர்வழி வர ஒரு துவா செய்யக்கூடாதா நீங்க அப்படின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், அபூஹுரைராவுடைய தாயாருக்கு நீ ஹிதாயத்து கொடுப்பாயாக என்று வஹியின் அடிப்படையில் ஒரு துவா செஞ்சார். அழுது முடிஞ்சு தொழுகையெல்லாம் முடித்துட்டு வீட்டுக்கு போறாரு அபூ ஹுரைரா. வீட்டுக்கு போனா கதவை தட்டாரு, கதவு உள்ளே தாளிடப்பட்டிருக்கிறது. தாய் உள்ளிருந்து சொல்லுகிறார், மகனே கொஞ்சம் நேரம் வெளியே நில்லு, ஒரு ஐந்து நிமிடம் பொறுத்து நான் வருகிறேன், தாமதமாக வருகிறேன், வெளியே நில்லுண்டாரு. வெளியே நின்றுகிட்டே இருந்தார். கதவு திடீரென திறக்கப்பட்டது. அபூ ஹுரைரா தன்னுடைய தாயை பார்த்த அதிர்ச்சியில் சொல்லுகிறார், நான் எனது கண்ணையே நம்ப முடியாமல் போனது என்று சொல்லுகிறார். தாய் குளித்து புத்தாடை அணிந்து அபூ பெத்த மகனுக்கு முன்னால் நிற்கிறாள் தாய். மகனை நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துவாவில் அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுத்து நான் இஸ்லாத்தை மகனை தழுவிவிட்டேன்னு சொன்ன உடனே அந்த பேரின்ப அதிர்ச்சியில அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஓடி வந்து, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய துவாவை அங்கீகரித்து விட்டான், எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேறொன்றும் இல்லைன்னு சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், யார் ரசூலல்லாஹ், இனி ஒரு துவா செய்யுங்க. என்ன துவா? என்னை எப்படி மக்கள் நேசிக்கின்றார்களோ அதே போல எனது தாயையும் இந்த மக்கள் நேசிக்க வேண்டும் என்று ஒரு துவா செய்யுங்கன்னு சொன்னார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், உன்னுடைய அடிமையாக இந்த அபூ ஹுரைராவுடைய தாயாருடைய தாயாரை நேசிக்கும் விதமாக எல்லோருடைய உள்ளத்திலும் அவரை நோக்கி நீ திருப்புவாயாக சொன்னாரு. அந்த குடும்பத்தையே எல்லோரும் நேசித்தார்கள். இங்கே அதுவல்ல பிரச்சனை, பெத்த தாய் இஸ்லாத்துக்கு வரலையே, இஸ்லாத்துக்கு வராம நம்ம தாய் இருக்கிறாளே, இதே நிலையில் தாய் மரணித்தால் நரகத்துக்கு போயிடுவாங்களே. அழுதார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மக்களுடைய கவலையும் அழுகையும் எல்லாம் மறுமையோடு தொடர்புடையதுதாங்க. மக்காவுடைய வெற்றி கிடைச்சது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைய பேர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வரிசையில ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவரை ரெண்டு தோழர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். யார் அந்த வயது முதிர்ந்தவர்? அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய சொந்த தந்தை, பெற்றெடுத்த தந்தை, அதுவரை இஸ்லாத்த தலைவர். அவரை தூக்கிட்டு வரதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இந்த வயது முதிர்ந்தவரை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள்? அவர் இருக்கிற இடத்திற்கு நான் சென்றிருப்பேனே என்று சொன்னார்கள். அபூபக்கர் அவருடைய மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக தந்தை கொண்டு வந்த உடனே தந்தை கண் தெரியாதவர், அல்லாஹ்வுடைய ரசூலே நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையின் மீது தனது கையை வைத்து பையத்து செய்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? ஆனா அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தந்தை இஸ்லாத்தை ஏற்றதற்கு ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையின் மேல் எனது தந்தையினுடைய கை இருக்கின்றது, அந்த இடத்தில் அபூ தாலிப் உங்களுடைய பெரிய தந்தையினுடைய கை இருந்தால் எப்படி இருக்கும் என நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார். என்ன காரணம்? பெரிய தந்தை இஸ்லாத்துக்கு வராமலேயே மொத்தம் போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது புலம்பினார். உள்ளத்தை புரட்டுகிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்புல பார்க்கிறோம், இரண்டு கைவிரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நினைத்தால் அதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்பொழுதுமே நாம் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு துவாவையே நமக்கு கட்டுத்தரகிறான். என்ன துவா? ரப்பனா லா துஸிஹ குலூபனா பாத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். உள்ளங்கள் எங்களுடைய உள்ளத்தை நேர்வழிப்படுத்திய பிறகு அந்த உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் வழிதவறி போகாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். துவாவுடைய அர்த்தமான வாசகத்தை பாருங்க. அல்லாஹ் எங்களை நீ நேர்வழிப்படுத்திய பிறகு நாங்கள் வழிதவறாமல் போகாமல் இருக்க எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்திய அல்லாஹ். மூன்றாவது அத்தியாயத்துடைய எட்டாவது வசனம் தினசரி நாம் ஓத வேண்டிய துவா, ஒரு நாள் கூட இல்லாமல் ஓத வேண்டிய துவா. இந்த துவா ஓத என்றைக்கும் மறந்துடவே கூடாது. மௌத்தான வரையும் ஓத வேண்டிய துவா. ரப்பனா லா துஸிஹ குலூபனா நேர்வழி கிடைத்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையை தடுமாற்றம் அடைய செய்யாதே அல்லாஹ். நம்மெல்லாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? தமிழ்ல திருக்குறான் வெளிவராத காலம், ஹதீஸ் கிதாப்னா என்னண்டே தெரியாது, எல்லாம் சொல்றது மார்க்கம்னு நினைச்சு நம்ம நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வந்துட்டு இருந்தோம். மலைக்கு கூட பண்டிகை பக்கம் போக மாட்டோம், சூதாட்ட கிளப்பு சினிமா தியேட்டர்ண்டே வாழ்க்கையை கழிச்சுட்டு இருந்தோம். அதே நிலையில் நம்ம மௌத்தா போயிருந்தோம், அப்படி நிலைமை என்ன வருது? அதே நிலையில எத்தனையோ பேர் மௌத்தா போனாங்க, அதே மாதிரி நம்மளே ரப்புல் அலமீன் கொண்டு போயிருந்தா மறுமையினுடைய நிலைமை என்ன? ஆனா அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ஹிதாயத்தை தந்து திருந்தி நடக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை தந்து அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுதுன்னு சொன்னோன்னா இங்க எல்லாம் வந்து உட்காரணுங்கிற எண்ணத்தை தந்து அஞ்சு நேரம் தொழுது இருக்கிறோமே, இது அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய ஒரு கிருபை. இந்த 650 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அல்லாஹ் நம்மளை மட்டுமே தேர்வு செய்திருக்கிறான் என்பதை நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் வரும் கண்ணில். யாருக்குமே கிடைக்காத இந்த ஹிதாயத்தெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். யாருக்குமே கிடைக்காத நேர்வழி எல்லாம் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த நேர்வழிக்காக வேண்டி எத்தனையோ மக்கள் பாடுபடுகிறார்கள், எத்தனையோ மக்கள் இன்னும் வெளியே இருந்து கொண்டு இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மார்க்கத்திற்கு உரியவர்களாக நம்மளை தேர்வு செய்தானே, அதற்கு அல்லாஹ்ட்ட நம்ம நன்றி கடன் செலுத்தணும். அல்லாஹ்ட்ட நம்ம கண்டிப்பா நன்றி கடன் செலுத்தணும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார்கள், உள்ளம் சார்ந்த விஷயம், உடம்பிலே ஒரு சதை துண்டு உண்டு, அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது கெட்டு போனா உடல் முழுக்க கெட்டு போயிடும். கைகளும் கால்களும் கண்களும் அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிக்கும். அந்த உள்ளம் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த உள்ளம் குறித்து நமக்கு கவலை வேண்டும். உடல் உறுப்புகள் மீது பாசம் நேசம் வைத்திருக்கிற மாதிரி நம்மளுடைய உள்ளம் குறித்து ஒரு கவலை வேணும். ஏன் திருந்தாம நடக்கிறோமே, என்ன காரணம்? அல்லாஹ் இப்ப நல்ல நல்ல பயான்களையும் கேட்கிறோமே, கேட்டு ஏன் தொழாம இருக்கிறோம்? என்றைக்காவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அறாமான காரியத்தை இவ்வளவு துணிச்சலா செய்யறமே, திடீர்னு மௌத்து வந்தா நம்ம என்னுடைய நிலைமை என்ன என்று என்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிக்க சைத்தான் விடமாட்டான், ஆனால் யோசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு ஏதோ ஒரு மனச்சிதைவு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி கண்டுபிடித்து அதற்கு உரிய வைத்தியம் அளிக்க வேண்டிய நம்முடைய தலையாய கடமை. அந்த வைத்தியம் அளித்தார்கள் சகாபாக்கள், அந்த வைத்தியத்திற்கு தயாரானார்கள் அந்த சகாபாக்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றுகின்ற நாம் நேசிக்கின்ற இந்த மார்க்கத்தில் எப்பொழுதும் நாம் உறுதிபட இருக்க வேண்டும். எப்பொழுதும் மரணத்தை குறித்து கொஞ்சம் பயம் எப்பவுமே இருக்கணும். காரணம் அந்த மலக்கு நம்ம கூட எப்பவுமே 24 மணி நேரம் நம்ம கூடயே தான் இருக்கிறார், நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. எதுக்கு இருக்கிறாரு? அல்லாஹ் சொன்னா உடனே பிடிப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் சொன்னா உடனே பிடிப்பதற்காக வேண்டி அந்த மலக்கு எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கிறாரு. அந்த சம்பவம் நிகழ்ந்தால் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை, கை செய்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை, இப்படிப்பட்ட நிலையில மௌத்தா போறமே சொல்லி அந்த நேரத்தில் கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குறான்ல 1000 1000 வசனங்களை சொல்றான், மௌத்து ஞாபகப்படுத்துறான். ஐனமா தக்கூன யுதுரிக்கும் குருஜி முசையதா, உயர்வான கோட்டையில் இருந்தாலும் உறுதிமிக்க கட்டிடத்தில் இருந்தாலும் மரணம் வந்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்கிறான். ஆகவே மரணத்தை கொஞ்சம் பயப்படுங்கள். மரணத்திற்கு பிறகு நம் இடத்துல என்ன உண்டு என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் நிரந்தரமான உறவல்ல, தற்காலிக உறவு. மனைவி ஆனாலும், தாயானாலும், மக்களானாலும், பெற்றோர்களானாலும், உற்றார் உறவினர்களானாலும், சகோதரன் சகோதரிகளானாலும் தற்காலிக உறவு தான். மௌத் ஆயிட்டம்னு சொன்னா
அந்த முகத்தை ஒரு நாள் பார்த்து அழுகுவாங்க அவ்வளவுதான், ரெண்டாவது நாள் அடக்குவதற்கு அவர்களே முயற்சி செய்வார்கள். காரணம் பாடி தாங்காது. மௌத்தாயாச்சுன்னு சொன்னா என் புருஷன் மௌத்தா போயிட்டாரன்னு சொல்லி அழுக மாட்டாங்க. யாரா வந்து கேட்டா என்ன கேட்பாங்க, இந்த மயத்தை எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க, மௌத் ஆயாச்சுன்னு சொன்னா மனிதருடைய மைண்ட் செட்டே மாறிடும். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஐயப்பா எப்ப எடுப்பாங்கன்னு கேட்க போறான், அந்த மையத்தை எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்பான். இந்த மையத்தை எப்ப அடக்குறீங்க, மையத்துக்கு எப்ப ஜனாசா தொழுக, மையத்தை எங்க கொண்டு அடக்குறீங்கன்னு மனிதன் கேட்பான். அதுதான் உலக வாழ்வு. அப்படி அடக்கப்பட்டால் அடக்கிய உடனே எல்லாம் திரும்ப வந்து உலகத்துல அவங்க வாழ்வாங்க. அதெல்லாம் நிரந்தரமான உறவு அல்ல, அதெல்லாம் தற்காலிக உறவு. அடக்கப்பட்ட பிறகும் நம்மை கபிரிலே பாதுகாப்பது எது? நற்கர்மங்கள், நாம் வாழ்விலே செய்கிற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபிரிலே ஒரு மனிதன் அடக்கப்பட்ட உடனே சிறிது நேரத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டு அவன் நல்லடியானாக இருந்தால் மிக மிக அழகான தோற்றத்தில் ஒரு மனிதன் அவனை நோக்கி நடந்து வருவான். கபர்ல அவனை நோக்கி மிக அழகான ஒரு மனிதன் நடந்து வருவான். இந்த மனிதன் திரும்ப கேட்பானா, இவ்வளவு அழகான தோற்றத்தில் இருக்கிற நீ யாருன்னு கேட்பான். அந்த மனிதன் சொல்லுவானா, நான் யார் தெரியுமா, நீ உலகத்தில் செய்த நற்கர்மங்கள் அதையெல்லாம் அல்லாஹ் மனித உருவத்தில் மாற்றி என்னை உனக்கு அருகிலே அமர வைக்க சொன்னான். கியாம நாள் வரை கபர்ல நமக்கு பாதுகாப்பு. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம அடக்கிட்டு வந்துட்டா ஒரு மூணு அடி ஒரு ஆறு அடி கபருக்குள்ளார இருட்டுல கடந்து அவர் மறுமைய கபரு கபருடைய வேதனைகளையோ அல்லது கபருடைய வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறா நாம நினைக்கிறோம். ஆனா இஸ்லாம் சொல்லுகிற தீர்வன்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லுகிறார்கள், அழகிய தோட்டத்தில் ஒரு மனிதனை அனுப்பி அல்லாஹ் கியாம நாள் வரை பக்கத்துல இருக்கிற ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை ரப்பல் ஆலமீன் செய்கிறான். அது நற்கர்மங்கள் இருந்தா தான் நடக்கும். ரொம்ப ரொம்ப அவலட்சணமான பார்த்தாலே பயமுறுத்துகின்ற தோற்றத்தில் மிக அசிங்கமான உருவத்தில் ஒரு மனிதன் நடந்து வருவான். இவன் கேட்பான், நீ யாருண்டு, நீ உலகத்துல செய்த பாவம் மானக்கேடான காரியத்தையும் அசிங்கத்தையும் அருவறுக்கத்தக்க காரியத்தையும் பெரும்பாவத்தையும் செய்தாயே, அதை அல்லாஹு தஆலா இந்த கோலத்தில் என்னை மாற்றி உனக்கு அருகிலே அமர வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படும். கபருடைய வேதனை ஒரு பக்கம், இவனை பார்த்தாலே பாதி உசுறு போயிடும். அவ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு வேணுமா? கபர் வாழ்வில் இருந்து தப்பிக்க முடியுமா? நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு ஒரு திரைமறை வாழ்வு உண்டு என்று அல்லாஹ் 23வது அத்தியாயத்தின் 99வது வசனத்தில் சொல்லுகிறானே. நம்முடைய கண் முன்னே ஒரு காலத்தில் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி உண்டுமா? போன ரமலான்ல நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு உண்டுமா? போன மாசம் உள்ளவர்கள் இன்னைக்கு நம்ம கூட உண்டுமா? நமக்கு தெளிவா தெரியுது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவங்க தான், ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா தெரியும். நான் கேட்கிறேன், ஓடிச்சாடி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், ஓடிச்சாடி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிச்சா இங்க நம்முடைய வாழ்க்கையெல்லாம் என்ன? எதையாவது ரொட்டி துண்டையோ ஒரு குப்பூசியோ சாப்பிட்டுக்கிட்டு எப்படியோ பசியை தீக்கிட்டு கடுமையான நம்ம எல்லாம் உழைக்கிறோம். இப்படிதான் அதுதான் உழைக்கிறோம், உழைச்சி பணம் சம்பாதிச்சாச்சு. பணம் சம்பாதிச்சா அந்த பணத்தை நாமளும் அனுபவிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் வரை உலகத்தை நம்ம உயிரோடு இருக்கிற வரை வேணும் ஒரு செண்டு வாங்கி பூசலாம், நல்ல நல்ல ஆடைகளை வாங்கி அணியலாம், பசிச்சா எதையா ஒன்று சாப்பிடலாம், அவ்வளவுதான். பாக்கியுள்ள பேலன்ஸ் எல்லாம் பேங்க் பேலன்ஸ். யாருக்கு? நம்முடைய மனைவிக்கு, யாருக்கு? நம்முடைய மக்களுக்கு, யாருக்கு? நம்முடைய சந்ததிகளுக்கு. மௌத்தா போன சொத்தை பூரா அவன் தான் அனுபவிக்கிறான். அவன் அனுபவிக்கிற அந்த சொத்தை தவறான அடிப்படையில் அனுபவிச்சா, அவன் அனுபவி நாம் விட்டு சென்ற அந்த சொத்தை மார்க்கத்துக்கு புறம்பாக நம்முடைய மக்கள் செலவழித்தால், நாம் விட்டு சென்று மரணித்த சொத்தை நம்முடைய மனைவி இனி ஒருவனை திருமணம் முடித்து ஆடம்பரமாக வாழ்ந்து செலவழித்தால் அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அதில் தான் சம்பாதிக்கிற பணத்தை தர்மமாக ஜக்காத்தாக கொடுத்து மறுமையில் உங்களுக்குரிய இடத்தை உலகத்திலேயே ரிசர்வ் செய்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லு. நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஜக்காத்து கொடு. 2.5% ஏழை எளிய மக்களுடைய சொத்து உன் கையில் இருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய தர்ம சொத்து உன் கையில் இருக்கு. இது குறித்தெல்லாம் மறுமை நாளிலே விசாரணைக்கு நீ உட்படுத்தப்படுவாய் என்று ஏன் இஸ்லாம் சொல்லுது? உலகத்துல வாழும் போதே மனைவி மக்களுக்கு சேர்த்துற மாதிரி மறுமைக்கு சேர்த்திக்கணும், அதான் புத்திசாலித்தனம். உலகத்துல வாழும் போதே ஆரோக்கியத்தையும் உடம்பையும் பார்க்கிற மாதிரியே மறுமையில இறந்த பிறகு அந்த சொர்க்கத்தை நமக்கு தரணுமே சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகளை உலகத்துல செய்யணும். அந்த நாளுக்குரிய ஏற்பாட்டை உலகத்தில் செய்கிறவர்கள் தான் புத்திசாலி. உலகத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என சிறிய ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்தால் நம்மை விட நஷ்டவாளி வேறு யாரும் இல்லை சகோதரர்களே, பெரியவர்களே. ஆகவே இந்த உலகத்தை எப்படி நீங்கள் மாற்றி அமைக்கின்றீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மறுமை வாழ்வு அமையும். இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் நேசித்து, மார்க்கத்தையும் நேசித்து, இபாதத்துகளையும் செய்து, குடும்பங்களையும் பாதுகாத்து ஒரு சரிசமமான நிலையில் இருந்தால் நாம் தப்பிப்போம். அல்ல, முழுக்க முழுக்க படைத்த நோக்கத்தையே மறந்து எதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான்,
மனிதர்களின் திண்களை நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். படைத்த நோக்கம், அந்த படைத்த நோக்கத்தை நாம் விட்டுவிட்டு உண்பது உறங்குவது சந்தோஷமாக வாழ்வது ஆடை அணிவது வீடு கட்டுவது ஆடம்பரமாக வாழ்வது அதுதான் லட்சியம் என்று இருந்தால் நாம் மறுமையிலே கை சேதப்பட்டு விடுவோம். அந்த கை சேதப்படுகிற நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். நற்கர்மங்களை செய்கிற சிந்தனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தரணும். உள்ளம் சார்ந்த விஷயங்கள் குறித்து கவலைப்படணும். பெரும்பாவங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஓடோடி போய் அல்லாஹ் இந்த பாவத்தை செய்துவிட்டேனே என்று சொல்லி மனம் வருந்தி துவா செய்கிற மனோபக்குவம் நமக்கு உருவாக வேண்டும். தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருத்தல் கூடாது. இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், இவங்களுக்கு இதேதான் வேலை, மார்க்கம் எல்லாம் அன்றைய கால மக்களுக்கு தான் பொருந்தும், இன்றைய கால மக்களுக்கு அதெல்லாம் பொருந்துமா, சாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருந்தும், ஆனா கம்ப்யூட்டர் யுகத்துல இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு உலகத்துல எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்க வந்த இந்த உலகத்துல மறுமையை பாரு, கபரை பாரு, சொர்க்கத்தை பாரு, நரகத்தை பாருன்னு சொன்னா அதெல்லாம் ஒத்து வருமானு சொல்லி சைத்தான் தவறான சிந்தனைகளை உண்டாக்குவான். அந்த சைத்தானை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்ற வேண்டும். முஸ்லீமாக வாழும் போதே யூசுப் நபி செய்த துவாவை அல்லாஹ் நான் முஸ்லீமா வாழும் போதே என் உயிரை கைப்பற்றியா அல்லாஹ். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வே நான் முஸ்லீமாக வாழும் போதே என் உயிரை நீ கைப்பற்றியா அல்லாஹ். இறை நிராகரிப்பிலோ பெரும்பாவம் செய்கிற நிலையிலோ எனது உயிரை நீ கைப்பற்றாதயா அல்லாஹ் என்று அல்லாஹ் அடுத்து துவா செய்யணும். யா ஐயுகல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன இல்லா வாஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். மரணிக்கும் போது முஸ்லீமான மரணம், அதுதான் விலை மதிக்க முடியாத சொத்து. மரணிக்கும் போது இந்த நாவு சகாதத்து கலிமா சொல்லணும். இந்த நாவு அந்த மரணிக்கும் போது அந்த சகாதத்து கலிமா சொல்லணும். அது என்ன ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க, அல்லாஹ் சொல்ல வைக்க விடமாட்டான். சொன்ன உங்களுக்கு சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் ஒருவர் மரண நேரத்தில் சகாதத்து கலிமா சொன்ன நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார். சொர்க்கம் சென்றே சொர்க்கம் கண்டிப்பாக செல்லுவார். என்றைக்காவது அவர் சொர்க்கம் சென்றே தீருவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அந்த கலிமாவினுடைய வார்த்தை வாயில வரணும்னா முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த உடம்பு அந்த சகாதத்து கலிமாவை அந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய உதவி வேணும். லாயிலா இல்லாத சாதாரண விஷயம் தானே, அந்த நேரத்தில் சொல்லாமன்னா சொல்ல முடியாது. என் கண்ணு முன்னாடி பார்த்த சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தர் இறந்து போறாரு, உடம்பு ரொம்ப சரியில்லை, ஆஸ்பத்திரியிலிருந்து டாக்டர் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்ட்டு. வீட்டுக்கு வந்தோம்னா பாக்குறதுக்காக நண்பர்களோட போறேன். நான் போய் நின்று பக்கத்தில் உட்காந்து அவருக்கெல்லாம் நான் நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கேன். அவரால் பேச முடியாத கண்டிஷன் ஆகி போச்சு. குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து கதறாங்க, வாப்பா லாயிலால தான் சொல்லுங்க, லாயிலால தான் சொல்லுங்க. அவர் சொல்லவே முடியலையே, கடைசி வரையும் சொல்லவே முடியலையே. அவர் மேலங்களையும் பார்த்துட்டே தான் இருக்காரு, சொல்லக்கூடிய சக்தியே இழந்துட்டார். குடும்பமே கதறுது. அப்பதான் தெரிஞ்சது உலகத்துல என்ன சம்பாதிச்சு, உலகத்துல என்ன ஆடம்பரமா வாழ்க்கையை முடிச்சு, உலகத்துல என்ன வாழ்ந்தோம், கடைசியில போக வேண்டிய நேரம் இதுதானே. அந்த ஒரு வார்த்தையை யாருக்கு சொல்ல வைப்பான்? இபாதத்துகளோட தக்குவாவோட பாவ மன்னிப்போட தௌபாவோட நற்கர்மங்களை செய்கிற நிலையிலே உலகத்திலே வாழ்ந்து பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்த மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற கிஃப்ட் அது. சக்கராத்துடைய நேரத்துல நிறைய தௌபா செய்கிற வாய்ப்பு கொடுப்பான், நிறைய பிரார்த்தனை செய்யற வாய்ப்பு கொடுப்பான், நல்ல சகாதத்து கலிமா சொல்கிற வாய்ப்பை கொடுப்பான். அப்படிப்பட்ட மரணத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எனக்கு தரணும். கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கெல்லாம் பிரகாசமாக்கி சொர்க்கத்து பூங்காவாக கபருடைய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கணும். உலகமல்ல சொர்க்கம், உலகமல்ல சொர்க்கம், சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழிக்கு உலகத்தில் தற்காலிகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகமல்ல சொர்க்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கறதுக்காண்டி வந்தாங்க வீட்டுக்கு. நாம எல்லாம் நினைக்கிறோம் 24 மணி நேரம் ரசூலுடைய வீட்டுக்கு எல்லா சாம்பாலும் வந்துட்டு 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 போவாங்கட்டு, அப்படி அல்ல. தூதருக்கு வீட்டுல போய் பர்மிஷன் கேட்டு போறதுக்குங்கிறது ஒரு தனி ஒரு அந்தஸ்து. வீட்டுக்குள்ளே எல்லாம் சர்வசாதாரணம் யாரும் போயிட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்ப வகி இறங்கன்னு சொல்ல முடியாது. அனுமதி கேட்டு உமர் அவர்கள் ஒரு நாள் வாராரு. வந்தா ரசூல் செல்லதாசன் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல நின்று அல்லாஹ்வுடைய ரசூலை எழுப்புவதற்கு பதிலா உமர் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறாரு. அழுகுற சப்தம் கேட்ட உடனே ரசூல் சாமி விழிச்சு பார்க்கறா, உமர் அவர்கள் அழுதுட்டு நிற்கிறார். என்ன உமர் அவர்களே என்ன விஷயம்னு கேட்கிறார். யார உமர் அவர்கள் அழுவதற்கு என்ன காரணம்? ரசூல் செல்லதாசன் படுத்துட்டு இருந்த அந்த கோலத்தை பார்த்து அழுகிறாரு. எப்படி படுத்து கிடக்கிறார் ரசூல் செல்லா செல்லம்? பேரித்தன் பேரித்த மட்டையினுடைய குப்பை கூடங்கள் இருக்குமே வேஸ்டேஜ் கீழே விழுதுமே, அதை எல்லாம் எடுத்து ஒரு துணியில போட்டு தச்சு அதை தலவாணி வச்சிருக்கிறாரு தலைக்கு. இடுப்பு வரையும்
அவர் போத்திருக்கக்கூடிய போர்வையை விரிச்சு இடுப்பு வரையும் தான் போர்வை இருக்கு. இடுப்புல இருந்து கால் வர நிலத்துல கிடக்குது கால், தலைக்கு மேல ஒரு சின்ன ஒரு தோல் பை தொங்கிட்டு இருக்கு, தண்ணி குடிக்கிற பை. இப்படி படுத்து கிடக்கக்கூடிய நிலையை பார்த்து உமர் அவர்களுக்கு அழுக வந்துருச்சு. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், கலீஃபா ஆட்சியாளர், அல்லாஹ்வுடைய ரசூல், உலகமே பயப்படுகிற அளவுக்கு இருந்த ஒரு சக்கரவர்த்தி. அவரை பார்த்த உடனே உமர் அவர்கள் அழுதார். அழகை பார்த்த ரசூல் என்னன்னு கேட்டார், யார சொல்லல, கைசரும் கிசராவும் எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது விரிப்பதற்கு ஒரு போர்வை கூட இல்லாமல் நீங்கள் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து நான் அழுது விட்டேன்னு சொன்னார். ரசூலை எடுத்தோன்னு சொன்னாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்தோன்னு வார்த்தையை போட்டாரு, உமரே உங்களுக்கு தெரியாதா, கைசரும் கிசராவும் உலகத்திற்காக வேண்டி வாழ்கிறவர்கள், நீங்களும் நானும் மறுமைக்காக வேண்டி அல்லவா வாழ்கிறோம். ஒரு பயணத்தில் ஒரு பயணியாக இருக்கக்கூடியவர் அப்படியே பயணம் செய்யும் போது ஒரு மரத்திற்கு அடியில் சிறிது நேரம் நின்றுவிட்டு திரும்ப தன்னுடைய பயணத்தை தொடங்குவதைப் போல நாம் மறுமை என்கிற பயணத்திலே இருக்கிறோம். மரத்துக்கு அடியில் சிறிது நேரம் நிற்பதைப் போல உலகத்திலே நாம் வாழ்கிறோம். அவர்களுக்கெல்லாம் உலகம், நமக்கெல்லாம் மறுமைதானே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அதுதான் இஸ்லாத்துடைய பேசு. அதே போல தரையில தான் படுக்கணும்னு இஸ்லாம் நம்மளோட சொல்லல, உலகத்தினுடைய பார்வையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்னதான் இருந்தாலும் உலகத்துல ஒரு லிமிட்டுக்கு மேல அனுபவிக்க முடியாதுங்க. அல்லாஹ்வு தஆலா அதிகமான சொத்து சொத்து நீங்க இருக்கிறீங்க, அதிகமான சொத்தை நீங்க அடையிறதுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறீங்க. அந்த வாசலை ரொம்ப திறந்து தான் வச்சிருக்கிறான். சொத்துக்களோட சேர்ந்து ஒரு 10 நோயை ரொம்ப கொடுத்தான்னு வைங்களேன், சொத்தை அனுபவிக்க முடியுமா? முடியுமாங்க? முடியாது. அந்த சொத்துக்கள் எல்லாம் அந்த வைத்தியத்தை பாக்குறதுக்கே சரியா போயிடும். அந்த சொத்துக்கள் வந்தாலும் நினைச்சதையெல்லாம் ஒண்ணு முடியாது, உப்பு போட்டு சாப்பிட முடியாது, சக்கரை திங்க கூடாதுங்கிறான். இன்னைக்கு நோய் இன்னைக்கு லிஸ்ட் பெரிய லிஸ்ட் ஆகி போச்சு. இன்னைக்கெல்லாம் நோயையும் பணத்தையும் ரப்பு ஒன்னா கொடுத்தாலும் அனுபவிக்க முடியாதுங்க. இந்த உடம்பு அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உடம்பு இது. இது ஆரோக்கியமா எல்லா வகையிலும் சந்தோஷமா இருக்கணும்னா ரப்புடைய உதவியும் கிருபையும் நமக்கு வேணும். ஆகவே ரப்பனா லாத்துஜி குலூபனா பாதை இது அதைத்தானா வஹப்லனா மில்லதுன் கரஹ்மா இன்னக்கான் வஹாப். அல்லாஹ் எங்களை நீ நேர்வழிப்படுத்திய பிறகு மௌத்தா போகும்போது இந்த தொழுகையாளியாகவே எங்களை மௌத்தாக்குறாயா அல்லாஹ். இஸ்லாத்தை விட்டு எத்தனையோ கண்ணுக்கு முன்னாடி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அதிலே குரான்கிற பேர்ல ஒரு கூட்டம் போச்சு வெளியே, காரியானிங்கிற பேர்ல ஒரு கூட்டம் வெளியே போச்சு, கபர் வழிபாடுங்கிற பேர்ல ஒரு கூட்டம் வெளியே போச்சு, எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்த வேகத்திலேயே திரும்ப போயிட்டாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாம இந்த மார்க்கத்தை மரணிக்கின்றவரை பின்பற்றுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். நீ பொருளாதாரத்தை எனக்கு தந்தா ஜக்காத்து கொடுக்குற எண்ணத்தோட எனக்கு தான், நீ பொருளாதாரத்தை எனக்கு தந்தால் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிற சிந்தனையோடு எனக்கு தான், இல்லாவிட்டு அந்த பொருளாதாரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எல்லாம் வச்சு. எத்தனையோ பேர்கள் பொருளாதாரத்தை கையில வச்சிருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்குற மனம் இல்லை, தர்மம் செய்யற மனம் இல்லை, ஆனா அந்த பொருளாதாரம் அவர்களுக்கு எதிராக வரும் என்பதை அவர்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. மறுமையில் அப்படிப்பட்ட விசாரணை மன்றம் உண்டு என்பதை புரிந்து நாம் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமா நாம் மரணிக்கணும். மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களோடு நம்மை எழுப்பி அல்லாஹ்வுடைய ரசூலோடு நபிமார்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.